அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது ஒரு கோவில் அப்படின்னா அந்த கோவிலில் பல்வேறு மர்மங்களும் அதிசயங்களும் கண்டிப்பாக நிறைஞ்சு தான் இருக்கும் அதனால தான் அந்த இடத்துல அந்த கோவில் உருவாச்சு அப்படின்னு கூட பல புராண கதைகள் அப்படிங்கிறது சொல்லப்படுதுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற இந்த கோவிலில் ரொம்பவே மர்மமான அதிசயமான ஒரு விஷயம் நடக்குது அதாவது பன்னிரெண்டு வருஷத்துக்கு முறை குறிப்பிட்ட ஒரு குளத்தில் இருந்து மண்கலையும் நிறைய விபூதி தோன்றுதான் இது ரொம்பவே மர்மமாகவும் ஆச்சரியமானதாகவும் தான் இருக்குது குளத்தில் மண்கலையத்தில் தோன்றக்கூடிய அந்த விபூதியானது மருந்தாகவும் பயன்படுத்தப்படுது இதுக்கான காரணம் என்ன அப்படி இந்த விபூதி தோன்றுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இது எங்கே நடக்குதுன்னு பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முடிசாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் ஒரு கோவிலை பற்றியாக இருக்கட்டும் ஒரு மர்மமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா அதில் நமக்கு ஆர்வம் அப்படிங்கிறது நிறையவே இருக்குங்க அதுலேயும் சில ஆலயங்களை பற்றி நமக்கு படிக்கும்போதே நிறைய ஆச்சரியம் ஊட்டுவதாக இருக்கும் பிரமிப்பை ஏற்படுத்துவதாக கூட இருந்திருக்குங்க அந்த கோவிலுக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையுமே அது உருவாக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசையை உருவாக்குறது தான் இந்த கோவிலாக இருக்குங்க ஐயாயிரத்துலேருந்து ஆயிரம் ஆண்டுகள் ரொம்பவே பழமை வாய்ந்தது இந்த அருள்மிகு பச்சோட்டு ஆவுடையார் திருக்கோவில் இது ஈரோடு மாவட்டம் காங்கேயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தான் இந்த அப்படிங்கிற ஊர்ல ஆவுடையார் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு ஆனால் கல்வெட்டுகளில் பச்சோட்டு ஆவுடையார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த தளத்துடைய நாயகி பச்சைய நாயகின்னும் பெரிய நாயகின்னும் திருப்பெயர்களோடு அழைக்கப்படுறாங்க இந்த கோவிலில் இதுவே ஒரு ஒரு விதமான அற்புதம் மற்றும் பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் இதில் மேலும் பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னா கோவிலுக்கு பின்புறம் சிவன் தன்னுடைய நாகத்தால கீரிய அற்புதமான சுனை ஒன்று இருக்குங்க அதாவது குளம் ஒன்று இருக்கு இதுக்கு நிபு நிக புஷ்கரணி அப்படிங்கிற பெயரையும் வைத்திருக்காங்க இந்த சுனை கங்கை மாதிரி பெருமை பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சுனையில் விபூதி நிரம்பிய மண்கலையம் ஒன்று மிதந்து வரக்கூடிய அற்புத நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குங்க சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு குடம் அளவுக்கு இருந்த மண்கலையும் நாளடைவில் சுருங்கி தற்போது சிறிய செம்பளவில் மிதந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க குடமோ செம்போ ஒரு குளத்தில் திடீர்னு விபூதி இப்படி மிதந்து வர்றது ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம்தான் இந்த மண்கலையை விபூதி கிடைப்பதற்கு மாபெரும் தவம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது உடலில் இருக்கக்கூடிய பிணிகளை எல்லாம் போக்குற ஒரு மருந்தாகவும் இருக்குங்க இதில் உடலில் பூசினாலும் சிறிதளவு சாப்பிட்டு சாப்பிட்டாலும் தீராத நோய் தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா கங்கை மாதிரியான புனித தீர்த்தத்தில் இது மிதந்து வருது அது மட்டும் இல்லாமல் சிவனுடைய அருளால் இது நடக்கிறதால இந்த அளவுக்கு கூட இந்த விபூதியில் சக்தி இல்லைனா தாங்க நம்ம ஆச்சரியப்படணும் இரண்டு சுயம்பு மூர்த்திகளாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவஸ்தலம் இது அப்படின்னு சொல்கிறாங்க பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இது நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமாகவே இருக்குங்க இந்த பகுதியிலேயே மிகப்பெரிய தீபஸ்தம்பம் இருக்கக்கூடிய தளம் இதுதான்னு சொல்கிறாங்க காலையில் ஆறு மணியிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் மதியம் நான்கு மணி முதல் எட்டு மணி வரைக்குமே இந்த கோவில் பக்தர்களுக்காக திறந்து வைத்திருக்காங்க இந்த கோவில் மாடு ஊர் மக்களுக்கு ஒரு சிம்ம சிம்மசப்பனமாகவே விளங்கி வந்துக்கிட்டுருக்குங்க பிரகாரத்தில் கன்னிமூல கணபதி முருகன் சபாநாயகர் மண்டபம் தன்டோன்றீஸ்வரர்னு சொல்லப்படுற சுயம்புலிங்கத்திற்குன்னு தனித்தனியான சந்நிதிகள் இருக்குங்க மண்களைய விபூதியை உடம்புல பூசினாலும் சிறிதளவு சாப்பிட்டாலும் உடலில் இருக்கக்கூடிய தீராத நோய் தீரும் அப்படிங்கிறதால இந்த கோவிலுக்கு வர பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது நீண்ட நாளாக நோய்வாய்பட்டிருக்கவங்களும் சரி நீண்ட நாளாக மருத்துவ உதவி பெறவங்களும் இந்த கோவிலுக்கு அடிக்கடி வந்து போகிறாங்களே சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்தி கடன்களை சீர்க்குறாங்கன்னு சொல்லப்படுது பச்சை ஓட்டோட சிவன் எழுந்தருளியதால இந்த தளத்துக்கு பச்சோட்டு ஆபுடையார் அப்படின்னு பெயர் வந்திருக்கு ஆனா இந்த கோவில்ல இருக்கக்கூடிய அதிசயமே இந்த குளத்தில் மிதந்து வர இந்த ஒரு விபூதி தான்னு சொல்றாங்க இந்த கோவிலுடைய வரலாறு அப்படிங்கிறது என்னன்னா முன்னொரு காலத்துல அன்னை பார்வதி தேவி ஈசனை நோக்கி கடும் தவத்தை மேற்கொண்டு இருக்காங்க சிவபெருமான் பச்சை மண்ணால் செய்யப்பட்ட திருவோட்டோட பிச்சை ஏற்பவரா அன்னைக்கு காட்சி கொடுத்திருக்காரு அதாவது அன்னையுடைய கடும் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் பச்சைமையா மையா மண்ணால செய்யப்பட்ட திருவோட்டோட பிச்சை ஏற்பவராக அன்னைக்கு முன்னாடி காட்சி தந்திருக்காரு அடியவர்களுக்கு தன்னுடைய முதல் கடமையா கொண்ட பார்வதி சிவனுக்கும் அன்னமிட்டாங்களாம் இதனால மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் பார்வதிக்கு காட்சி தந்ததோடு தன்னோடு அழைத்து சென்றார் அப்படின்னு புராண வரலாறுகள் சொல்லப்படுது ரெண்டு சுயம்பு மூர்த்திகள் உள்ள மிகப்பெரிய சிவஸ்தலம் இதுன்னும் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை சுனையிலிருந்து விபூதி நிரம்பிய மண்கலையம் மிதந்து வரும் அற்புத நிகழ்ச்சி நடக்கிறதாலையும் இந்த கோவில் ரொம்பவே பிரபலமாகவும் இருக்குங்க இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விதமான அபூர்வமான சக்திகளானது இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட இந்த பச்சோட்டாவுடையார் திருக்கோவிலில் ரொம்ப ரொம்ப பிரபலமான பல விழாக்களும் நடக்கிறது உண்டு சிவராத்திரியிலேருந்து சிவனுக்கு உகுந்த பல்வேறு நாட்களில் இந்த கோவிலில் பல முக்கிய அம்சங்கள் நடக்குதுங்க அதுலேயும் முக்கியமாக பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது இந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே நடக்குது பிரதான தோஷங்களை நீக்கிறது தான் பிரதோஷ வழிபாட்டுடைய முக்கிய சிறப்புன்னு நம்ம எல்லாருக்கும் மே தெரியுங்க ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது நாலு தோஷமாவது கண்டிப்பாக இருக்கும் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபடுவது மூலயமா பலன் பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமானுக்கான பல்வேறு பூஜைகள் ஆராதனை பிரார்த்தனை எல்லாமே செய்யப்பட்டு வருதுங்க ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா சனி பிரதோஷங்கள்ல இந்த கோவிலில் சனி பகவானுக்கான பூஜையும் செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் ாம தோஷ நிவர்த்திக்காக பிரம்மஹத்தி தோஷ பூஜைகளும் இந்த கோவிலில் நடக்குதுங்க இந்த இடத்தில் அனைவரும் அப்படிங்கிறது மனிதர்களை மட்டும் குறிக்கல முப்பத்து முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணுன்னு எல்லோருக்குமே இந்த இடத்துல கோவில் கட்டி வழிபடணும் அப்படிங்கிறத விட இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அனைத்து தரப்பினரும் வழிபாடு செய்யும் நேரத்தில் நாமும் இந்த கோவிலில் வந்து வழிபாடு செய்யும் போது ஈசனுடைய அருளானது நமக்கு நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த கோவிலில் நந்தி தேவருக்குன்னு தனியாக ஒரு ஆலயம் மாதிரியான அமைப்பும் இருக்குங்க நந்தி பகவானுக்கு மரியாதை செய்யக்கூடிய பிரதோஷ வழிபாடு இந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது அப்படின்னு சொல்லலாம் நான்கு வேதங்கள் அறுபத்தி நாலு கலைகள்னு எல்லாத்தையுமே படித்து முடித்தவர் தான் நந்தீஸ்வரர் சிவனுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பவர் நந்தி பகவான் தான்னு ஐதீகத்தில் சொல்லப்படுது அதனால தான் அனைத்து வேதங்களும் இதிகாசங்களும் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மொத்த படிப்பு படித்திருந்தாலும் நந்தி பகவான் ரொம்பவே அடக்கமானவர் இதை சிவன் கோவில்களில் அவர் அமர்ந்திருக்கும் தன்மையையே நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அனைத்தையும் கற்றறிந்ததுக்கு அப்புறமா அதை மனதில் அசை போடும் வகையில அவர் அமர்ந்திருப்பது மாதிரி அந்த தோற்றமானது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் பிரதோஷ பூஜைகள் மேற்கொள்ளும் போது அறிவு வளரும் நினைவாற்றல் பெருகும் தோஷங்கள் நீங்கும்னு சொல்லப்படுதுங்க இந்த கோவிலில் நடக்கிற சிவராத்திரி பூஜை ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா தோன்றக்கூடிய அந்த விபூதியை கொண்டு அபிஷேகங்களும் செய்யப்படுதுங்க இப்படி இந்த கோவிலில் நாம் இதெல்லாம் செய்யும்போது போது பூர்வ ஜென்ம வினைகள் பிராமணனை கொன்ற சாபம் பெண்ணால் வந்த சாபம் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக இந்த கோவிலில் நடக்கிற விழாக்கள் எல்லாமே சிவனுக்கு உகுந்ததாக மட்டும் இல்லைங்க அந்த கோவிலில் இருக்க ஒவ்வொரு தெய்வத்துக்குன்னு ஒவ்வொரு நாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க அதில் ரொம்ப முக்கியமான இடம் பிடிக்கிறது தான் இந்த பிரதோஷம் மகா சிவராத்திரி மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் அவங்களால ஏற்படக்கூடிய துன்பத்தையும் போக்க சனி பிரதோஷம் அன்னைக்கு இங்க வந்து சிவதர்சனம் செய்யறது நல்லதுன்னு சொல்றாங்க நூற்றி இருபது வருடங்களுக்கு சென்று பிரதோஷ பலனை இந்த கோவிலுக்கு வந்தால் நீங்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு குளத்தில் தோன்றின விபூதியை தான் பிரசாதமாக கொடுக்குறாங்க இதை பெறது மாபெரும் தவம் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை குளத்தில் தோன்றின விபூதி எப்படி மருந்தாக மாறுதுங்கிற மர்மம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாததாக தான் இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களையும் நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய அப்டேட் உங்களை நோட்டிஃபிகேஷனாக டெய்லி வந்து சேரும் நன்றி